அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சமையல்காரன் இன்னைக்கு நம்ம சேனல்ல வழக்கமான இட்லி பொடி போல இல்லாம ரொம்ப டேஸ்டான அதே நேரத்துல ரொம்ப ஹெல்தியான இட்லி தோசை ரைஸ்னு எல்லாத்துக்கும் ரொம்ப பர்ஃபெக்டான மல்டி தால் இட்லி பொடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கடாய் வச்சுக்கலாங்க கடாய் சூடானதும் இதில் ஐம்பது கிராம் அளவுக்கு கடலை பருப்பு ஐம்பது கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கலாங்க இது ரெண்டையும் மிதமான தீயில மூணு நிமிஷத்துக்கு மேல நல்லா வறுத்துக்கலாங்க ரெண்டும் நல்லா வருபட்டுருச்சுங்க இதை இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு ஆற வச்சிடலாம் திரும்ப அதே கடாயில ஐம்பது கிராம் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஐம்பது கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு இது ரெண்டையும் சேர்த்துட்டு பாசி பருப்பு கருகிடாம நல்லா வாசம் வர்ற அளவுக்கு ஒரு மூணு நிமிஷத்துக்கு வருத்துக்கலாங்க இது ரெண்டும் நல்லா இப்போ இதையும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச பருப்புகளோட சேர்த்துக்கலாங்க திரும்ப அதே கடாயில் ஐம்பது கிராம் அளவுக்கு பாசி பயறு ஐம்பது கிராம் அளவுக்கு கொள்ளு இது ரெண்டையும் சேர்த்துக்கலாங்க இது வருபட கொஞ்ச நேரம் ஆகுங்க அதனால பொறுமையா ஒரு நாலு நிமிஷத்துக்கு கொள்ளு நல்லா சிவக்குற அளவுக்கு வருத்துக்கலாங்க பாருங்க கொள்ளு இந்த அளவுக்கு நல்லா சிவப்பா வருபட்டதும் இதையும் ஏற்கனவே நம்ம வறுத்து வச்ச பருப்புகளோட சேர்த்துக்கலாங்க திரும்ப அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு இது ரெண்டையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாங்க இது ரெண்டும் ஓரளவுக்கு வருபட்டதும் இதோட இருபத்தஞ்சு கிராம் அளவுக்கு எல் சேர்த்துட்டு இதையும் மிளகு சீரகத்தோட சூட்டிலேயே ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாங்க இது ரொம்ப நேரம் வருபட தேவையில்லை நல்லா வருபட்டுச்சு இப்போ இதையும் நம்ம ஏற்கனவே பருப்புகளோட சேர்த்துக்கலாங்க திரும்ப அதே கடாயில பதினஞ்சுல இருந்து இருபது மிளகா உங்க காரத்திற்கேற்ப சேர்த்துக்கோங்க நான் இப்போ இதுல இருபது காஞ்ச மிளகா சேர்த்திருக்கேங்க இது எல்லாத்தையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு லேசா வறுத்துக்கிட்டா போதுங்க இப்போ இதையும் ஏற்கனவே வறுத்து வச்ச எல்லாத்தோடையும் சேர்த்துக்கலாங்க இப்போ கடைசியா அதே கடாயில ஐம்பது கிராம் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க இது ஏற்கனவே வருபட்ட வேர்க்கடலை தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கடாயோட சூட்டிலேயே சும்மா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இதை வருத்துக்கோங்க இப்போ இதையும் நாம ஏற்கனவே வறுத்து வச்ச எல்லாத்தோடையும் சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் இப்போ ஒண்ணா கலந்துக்கலாங்க இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஆறட்டும் நல்லா ஆறிடுச்சுங்க இதை இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் நாம வருத்த எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கு அப்புறமா இதோட கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் மிக்சியில் லேசா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்க ரொம்ப பவுடர் பண்ண தேவையில்லைங்க ஓரளவுக்கு குரகுரப்பா இந்த மாதிரி அரைச்சாலே போதும் அவ்வளோதாங்க நம்மளோட மல்டி தால் இட்லி பொடி சூப்பரா ரெடி ஆகிடுச்சு மற்ற இட்லி பொடிகளை காட்டிலும் இது ரொம்ப டேஸ்டானது மட்டும் இல்லைங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இட்லி தோசை ரைஸ்னு எல்லாத்துக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க இதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மேலே உங்கள் சமையல்காரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பியாக இருங்க சிரிச்சுட்டே இருங்க சந்தோஷமாக இருங்க டேக் கேர்